மதுவை ஒழிக்கணுங்கிறது நாட்டை பற்றி உயர்வாக எண்ணக்கூடியவர்கள் அத்தனை பேரும் மதுவை ஒழிக்கணுங்கிறது தான் எல்லாருடைய முடிவும். தமிழ்நாட்டில் 90 லட்சம் பேர் மதுவுக்கு அடிமையாக இருக்காங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இல்லை இல்லை அது சரி, மதுவை ஒழிக்கணுங்கிறது எல்லா அரசியல் தலைவர்களுடைய கருத்து. காந்தி சொன்ன கருத்து, காயிதே மில்லத் சொன்ன கருத்து, அண்ணா சொன்ன கருத்து, அண்ணா சொன்ன கருத்து, பெரியார் சொன்ன கருத்து, பெரியார் சொன்ன கருத்து, இன்னைக்கு எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிற கருத்து. ராமதாஸ் முதற்கொண்டு நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் மது கடைகளை மூடணும் மூடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மை ஆனால் மதுக்கடைகளை மூடும்போது அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், உயிரிழப்புகள், அது மிகப்பெரிய பாதகத்தை உண்டு பண்ணது. இல்லை இது பல காலத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்போ எப்போ தான் ஆரம்பிக்கிறது? இல்லை அதான் சொல்கிறேன், அண்ணா காலத்தில் மது இல்லையே. இல்லை சார், இல்லை அந்த காலத்தில் இல்லை, திரும்ப வந்துச்சு. திரும்ப வந்ததை திடீர்னு மக்கள் மத்தியிலேருந்து இருந்து விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது மக்களுக்கு பழங்கள் பழமொழி சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் பழக்கங்களை கற்றுக் கொடுக்கும் போதே நல்லதை கற்றுக் கொடுக்கணும். தீய பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அதுலேருந்து மீள்து ரொம்ப கஷ்டம்.